ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த ஸ்லோக பதிவுகள்ல ஒவ்வொரு ஸ்லோகமா போட்டுட்டு இருக்கேன் எல்லா தெய்வங்களை பற்றியுமே. நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது, நினைத்தவுடன் காரியங்களை செய்யக்கூடிய ஒரு சக்தி பெற்ற தெய்வம் நரசிம்மர். அதனால்தான் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது சாயந்தர நேரத்துல பிரகலாதன் வேண்டினோன்ன தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், கல்லிலும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்கிருக்கிறாரா அங்கிருக்கிறாரான்னு கேட்கும்போது நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது. அதே போலதான் நமது பக்தியை பொறுத்து நம்மளுக்கு காரியத்தை அருளக்கூடியவர் நரசிம்மர். அதனால் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நரசிம்மரை வழிபடுவது சிறந்தது. நம்ம நரசிம்ம பற்றி ஒரு ஸ்லோகம் பார்க்க போறோம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமியகம். இதை ரொம்ப ரொம்ப நீங்க ஸ்ரத்தையா இந்த ஸ்லோகத்தை 21 முறை சொல்லி வணங்கிட்டு, அதாவது அவருடைய கோபம் தணியணுங்கிறதுக்காக நீர் மோர் பானகம் இதை நைவேத்தியம் செய்து வழிபட்டால் நீங்கள் வாழ்வில் நிச்சயமான ஒரு நல்ல நிலையை அடையலாம். சர்வோ ஜனா சுகினோ பவந்து.